பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும்.
இப்போ தேவையானது மட்டும்தான் கிடைக்கும், பெரிய அளவுக்கு அப்படின்றது கிடைக்காது. 1, 3, 7, 11ங்கிறப்ப மனம் சந்தோஷமாக இருக்கும், அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், அதேமாதிரி உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கும், ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைச்சிரும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக நமக்கு இந்த குரு பகவான் கொடுப்பார், ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சொல்லுவோம், மாற்றங்கள் ஏமாற்றமாக இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு. உண்மை ஏமாற்றமாக இருக்காது, ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு நிறைவை கொடுத்துருவார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருவார். அடுத்ததா உங்கள் ராசியவே பார்க்குறாரு இல்லையா, இந்த 1, 3, 7, 11 7ஆம் இடத்துலேருந்து 1, 3, 11ஆம் இடத்து பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே நீங்கள் ஒரு விஷயம், நான் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு இடமாற்றம் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கேன் நினச்சிங்கன்னா நடக்கும். நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா, தயவு செஞ்சு எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் நேர்மறையாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நடக்கும், நீங்கள் நினைக்கிறத ஊரை நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நடக்காது. அப்போ இந்த ஆண்டு நீங்கள் எண்ணத்தை மாற்றிக்கணும், உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 3ஆம் இடம் என்பது ரிஃப்ரெஷ், புதுப்பித்தல், 3, 11. அப்போ முதல்ல உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கணும். நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறோம், நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த மனநிலை என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ தான் இந்த எல்லா விஷயமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த திருமணம், குழந்தை பாக்கியம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையில் கண்டிப்பாக நடக்கும். இது உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் வழிவிட்டால், தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன்களை கொடுக்கும், தசாபுத்திகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் கொஞ்சம் இப்போ சொன்ன பலன்களை 50% கொடுக்கும். ஆனால் தேவைகள் நிறைவேறும், தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும், சரிங்களா. அடுத்ததா தனுசு ராசி, அடுத்தது தனுசு ராசி பார்க்கலாமா சார், தனுசு